எனக வீட்ல விசேஷம் எதுவும் வச்சிருக்கீங்களா? சீர் வரிச பாத்திரங்கள்லாம் எங்க வாங்கணும்னு ஒரே குழப்பமா இருக்கா? கடக்கடையா ஏறி இறங்கி ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேண்டாம். 43 ஆண்டுகளா மக்கள் சேவையில் நன்மதிப்பை பெற்ற நம்ம தமிழ் பாத்திர மாளிகை இப்போது புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாய் நம்ம சிதம்பரம் மேல வீதியில. நம்ம தமிழ் பாத்திர மாளிகையில கும்பகோணம் பித்தளை பாத்திரங்கள், சேலம் காரைக்குடி எவர் சில்வர் பாத்திரங்கள், ஸ்டீல் கட்டில் பீரோ சோஃபாக்கள், அனைத்து பிராண்டட் மிக்சி, குக்கர், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், பிளாஸ்டிக் சேர், அனைத்து கம்பெனிகளின் ஃபேன்கள், திருமணத்திற்கு தேவையான சீர்வரிசை பாத்திரங்கள், கோவில் பூஜை பொருட்கள், உடல் நலத்திற்கு தேவையான செம்பு பாத்திரங்கள். பாத்திரங்கள் மட்டும் இல்லீங்க, தீபாவளி பண்டிகைக்கு தேவையான இரட்டை கிளி பட்டாசுகள் கூட இங்க கிடைக்கும். மக்களின் அவசர தேவைக்கு வட்டி கடை வசதி கூட இங்க இருக்கு. இப்போ உங்க கன்ஃபியூஷன் தீர்ந்துச்சா? உடனே கிளம்புங்க நம்ம தமிழ் பாத்திர மாளிகைக்கு. தொடர்புக்கு தமிழ் பாத்திர மாளிகை, நம்பர் 41 மேலரத வீதி, சிதம்பரம், போன் 9443223506. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்ம சகாதேவன். திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் பாதுகாப்பாக வெடிவெடிப்பது குறித்ததான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் பாதுகாப்புடன் வெடிவெடிப்பது குறித்ததான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்ட தீயணைப்பு துறை மாவட்ட அலுவலர் அனுஷியா தலைமையில் உதவி மாவட்ட அலுவலர் கருணாகரன், நிலைய அலுவலர் மில்கி ராஜா உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களுடன் தீயணைப்பு, தீ விபத்தில் சிக்கியவருக்கு உதவி செய்வது எப்படி என்பது குறித்ததான விளக்க உரை செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் சுவிசேஷ லுத்ரன், திருச்சபை பேராயர் டேனியல் ஜபராஜ், ஜோசப் கண் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் பிரதீபா, நிர்வாக தலைவர் நெல்சன் ஜேசுதாஸ், ரோட்டரி கிளப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மனோகரன், துணை ஆளுநர் நந்தா செந்தில் மற்றும் 200-க்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வுகளை ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அலுவலர் சுபா பிரபு மற்றும் அலுவலர்கள் மேற்கொண்டிருந்தனர். நன்றி.